இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, there's something inside. Yeah, there's something inside. ஹலோ, நீங்க பாத்துக்கு சம்திங் சென்ட். நான் உங்க என்கே. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆட்ஸ் ட்ரோல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதோட பார்ட் டூ வேணும்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு ரோஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரீசெண்டாக கேடிவியில் 1977 ஒரு படம் போட்டாங்க, இந்த ஹிஸ்ட்ரி ரீரிட்டன் சொல்லிட்டு. அதோட ஃபுல்லாக அதோட கடைசி சீன் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். பார்த்தோடனே கருமண்டாயுது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன கருமண்டாயுதுன்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி அதுக்குன்னு சொல்லி ஒரு ரோஸ்ட் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு தனி ரோஸ்ட் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அண்டு அப்படி என்ன கருமண்டாயுது அப்படின்னு நினச்ச சில சீன்ஸ் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கடுப்பாக இருந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்துட்டு சரி ஒரு ரோஸ் படம்ன்ற ஐடியா வந்து சரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். எனக்கு அந்த படத்தோட லாஸ்ட் சீன் எதுவுமே தமிழில் கிடைக்கல. ஏன் கேட்கமோ என்னன்னு தெரியல. ஒரு காலம் வந்து லாஸ்ட் சீன் வந்து தெலுங்குல கிடைச்சதுனால தெலுங்குலையும் நான் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த படத்தோட லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார் வந்து அதை ட்வின் டவரே ஹைஜாக் பண்ணி வச்ச ரேஞ்சில் அவர் வந்து டாப் ஃப்ளோரில் இருப்பார். ஸோ அவர் 5 பேர் இருக்க மாதிரி தெரியுது. அப்போ வந்து கீழே வந்து மலேசியன் கவர்மெண்ட், மலேசியாவில் தான் படம் ஃபுல்லாக ஷூட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கட்சி தலைவர் யாருன்னு எனக்கு படம் ஆஃப்லாம் பார்க்கறதுனால அந்த கேரக்டர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ டீப்பாக தெரியல. ஸோ கட்சி தலைவர் மாதிரி இருக்க அவர் வராது. என்ன நடக்குதுன்னா, அந்த வர டைமுக்கு அந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்னா, மேலே வந்து நம்ம சரத்குமாரை போட ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஒரு டெரரிஸ்ட்டுன்னு வாங்க, டெரரிஸ்ட்டு வராது. அவரை நம்ம சரத்துமார் கரெக்டாக போட்டுன்னு போட்டுடுறாரு. நம்ம கட்சி ஆஃபீஸரும் அப்புறம் இன்னொரு மலேசியன் ஆஃபீஸர் நம்ம நாட்டாம சாரும் ஒன்றா வர சொல்லி என்ன நடக்குதுன்னா, நாலு ஒரு கீழே விழுறாப்புல உடனே நம்ம நாட்டாம சார் வந்து நமிதா மேடம் என்ட்ரி குடுக்குறாங்க. நோ 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 சாரி மேடம், நோ மேடம், ஐ வாண்ட் டு கோ தேர், ஐ வாண்ட் டு மீட் டிஜிபி. நோ மேடம் சாரி, வி வோன்ட் அலோ யூ. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் எ லாயர். என்ட்ரி கொடுத்தேனே அப்படியே சும்மா Black Widow ரேஞ்சுக்கு உள்ள வராங்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தல வலிக்குதுடா. கொடுமை என்னன்னா, உள்ள நடக்குதெல்லாம் கேமரால அப்படியே லைவா வெளியே லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வரே வா வா பா, செம்ம. எப்படி எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வச்சு ஆள மாத்துறாங்க பாத்தீங்களா? அப்போ டெரரிஸ்ட், இப்ப அரசியல் வியாசி, அதாவது மக்களுக்கு ஒரு பெரிய தலைவரா இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஆள் வந்து நம்ம ஆளும் என்னென்னமோ பண்ணி எஸ்கேப் ஆகுற ட்ரை பண்றாங்க. ஃபிலிம் சார் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாரு, வேற என்னங்க பண்ணணும்? கீழே நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க போல, போலீஸ்லாம் 2-3 பேர் போய் சுட்டுட்டு டப்புன்னு அம்மா ஹீரோட அம்மாவோட நெத்தியில துப்பாக்கியே வழக்கம் போல வெட்டு. இதெல்லாம் பார்க்க சொல்லதான் ஏன்டா படம் பார்க்குறோன்னு தோணுது. சரி சரி, நம்ம ஹீரோ எப்படி மேலே இருந்து கீழே வராதுன்னு பாருங்க. வந்துகிட்டே இருக்காருல்ல,
என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஏங்க வில்லன்கள்லாம் இப்படி இருக்காங்க? யாராச்சும் கிடைச்சானா டப்பு நெத்தில வச்சு சுவை, பெரிய ஆளுங்க கிடைச்சானா நெத்தில வச்சு சுட வேண்டியதா? அதை விட்டு அந்த அம்மாவோட பையன் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி அவங்க கீழே வந்து பெருசான ஏதோ டைலாக் மாதிரி சூஸ்தானோ சம்பேஸ்தானோ எங்க அம்மாவை விட்டுட்டு அப்படி அப்படின்னு டைலாக் பேசுறாரு. ஸோ அவங்க நான் ஒண்ணுல இருந்து மூணு எழுந்து அதுக்குள்ள துப்பாக்கியை கீழே போட்டுருக்கேன்னு நம்ம வில்லன் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுல இருந்து மூணு எழுந்ததுக்கப்புறம் ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ துப்பாக்கி கீழே போய் போட வர நம்ம வில்லன் பெரிய பிளான் போட்டு அப்படியே துப்பாக்கி ஆங்கி மாத்தி ஹீரோவை சுட, அது வந்து நம்ம ஹீரோ கைய தொலைக்க, அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ என்ன பிளான் பண்ணாருன்னு தெரியல டப்புன்னு கீழே விழுற ஆர்ல துப்பாக்கி கேட்ச் பண்ணி வில்லனோட காலில் சுட, அப்படியே அவருக்கு வெளியில விழ சொல்ல அவர் நெத்தில சுட்டு வில்லனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு ஒழுங்கா அதுக்கு அப்படி போயிட்டு இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி நான் இது படத்தை ஃபுல்லாக தான் பார்க்கேன். ஸோ அமிதா மேடம் தான் ஹீரோயின் நினச்சிருந்தா, இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க வராங்க, ஆக்சுவலாக அவங்க தான் கதையோட ஹீரோயின் போல. ஸோ அந்த படத்தை யாருக்காச்சும் பார்க்கறதுக்கு செக் பண்ணி உங்களுக்கு பாருங்க. How do I tell you? அண்ட் இந்த மாதிரி வேணாச்சு கொடூரமான என்ன கருமண்டா இது அப்படின்னு நம்ம யோசிக்க வச்ச சீன்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இஸ் சம்திங் சென்ட் நாங்க என்கே. ஓ நோ. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ நாங்களும் வந்து வீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை. There's something inside, yeah, there's something inside that brings me back to you.